வீட்டு 5 ரூபாய் இதை கேழ்வரகு வடை, இது வந்து வீட்டுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்கேன் பார்சல் கட்டி சொல்லி. ஸோ எல்லோரும் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஏன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஓனர் கிட்ட மட்டும் பேசலை, இங்கே வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் இந்த கடையோட உணவுங்க எப்படி இருக்குது ஃபீட்பேக் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் எங்கோபுரம் ஆண்டியப்பனூர். ஆண்டியப்பனூர் டீ ஸ்டால், பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. டீ தேவாஸ் டீ ஸ்டால்ன்றது மெட்டூருக்கும் குஷாபுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் டீ கடை இருக்குது. நல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தோசை வடை போண்டா டீ நல்லா இருக்குது. வாண்டிபடி டீ மாதிரி நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஜனங்கள் ஓரளவுக்கு நல்லா கஸ்டமர் சாப்பிட்டு போகிறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ் வெங்கட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம எழுதுகிட்டு சந்தை இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்மளது இன்னொரு சேனல் இருக்குது, கேஎஸ் வெங்கட் விலாஸ் எல்லோரும் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வந்து ஃபுட்டை பற்றி போடலாம், ரிவ்யூ பண்ணலாம், இல்லை நம்ம செய்கிற ஃபுட்டை வந்து மக்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெளியே போகிறோம் வரோம், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து 3 வேளை சாப்பிட்றோம். ஸோ ஃபுட்டை பற்றி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மற்றப்பள்ளி சந்திக்கு போயிட்டு, இப்போ வந்து ஆண்டியப்பனூர், அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூரில் தான் இங்கே ஒரு தேவா ஹோட்டல்னு அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஆண்டியப்பனூரில் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து தேவா ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே ஹோட்டல் மட்டும் இல்லாமல் இந்த வடையெல்லாம் வந்து போடுறாங்க, கேழ்வரகு வடை இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க போயிட்டு நம்ம கடைக்குள்ளே சாப்பிட்டு வடையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து திருப்பத்தூர் போகும்போதும் லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த கடை இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து நம்ம கேழ்வரகு வடை வந்து, இது வந்து நல்லா ஃபேமஸாக நல்லாயிருக்கும் வடை. ஸோ இந்த வடையை வந்து இதெல்லாம் சாப்பிடுவோம். இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபன் இன்னும் பண்ணல, டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வடையை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே என்னென்ன போடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இட்லி கொடுங்க. தேவா ஹோட்டல். ஸோ தேவா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காலைல வந்து இட்லி, அப்புறமா வந்து இந்த பரோட்டாலாம் கிடைக்கும். ஸோ அது வடையெல்லாம் இருக்குது, நம்ம சைடிஸ் வேணும்னா ஆம்லேட்டு வடை எல்லாமே கிடைக்கும். ஸோ இட்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இட்லி சாப்பிட்டு ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அப்படி வந்து ரிவ்யூ பண்ணலாம். சாம்பார் மட்டும்தான் இருக்குங்களா? சட்னி இல்லையா? 3 வடை ஒரு போண்டா ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கம்மியாக இருக்குது, நல்லா இட்லி வந்து நல்லா மெதுவாக இருக்குது. சட்னி காலி ஆச்சுங்களா? வைய வைங்க. சரிங்க சரிங்க சரி சரி. கார சட்னி மட்டும்தான் இருக்குது, நல்ல சட்னி எல்லாம் காலி ஆகிடுச்சு. சாம்பார் இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். 3 இட்லி, 1 வடை, 1 போண்டா. இட்லியெல்லாம் நல்லா வந்து மெதுவாக தான் இருக்கும். டிஃபன் வந்து இங்கே சாப்பிடுவோம் பெரும்பாலும், வந்து இங்கே வந்து நீ டீ சாப்பிடும் போது தான் பார்த்தீங்கன்னா டிஃபன் இங்கே சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் போண்டா பற்றியெல்லாம். ஃபஸ்ட்லாம் வந்து போண்டா போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா வந்து இட்லி கூட ஒரு போண்டா வச்சிடறாங்க. தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவர் தான். அண்ணா, கடை வந்து எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். திருப்பத்தூர் டு ஆலங்காய் ரூட்டு, ஆண்டியப்பனூர் பஸ் ஸ்டாப்லேயே நியர்பைனா பஸ் ஸ்டாப் அப்படி சொல்லி.
எத்தனை மணிக்கு இந்த ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஷார்ப்பாக 5:00 க்ளோசிங் டைம் 7:30. ஓகே ஓகே. இங்கே வந்து எந்த மாதிரியா எந்த உணவு வந்து இங்கே ஃபேமஸாக வந்து இங்கே வந்தனா வடை ஐட்டத்தில் கேவருமா? கேழ்வரகு வடை, கேழ்வரகு. அதே மாதிரி பிரியாணி, பரோட்டா. பிரியாணி காலையில் என்னென்ன போடுவீங்க, மதியம் என்னென்ன போடுவீங்க? இட்லி தோசை பூரி மட்டும்தான் மார்னிங். ஆஃப்டர்நூன்னாக்கா பிரியாணி, பரோட்டா, சாப்பாடு, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி. அவ்வளோ. ஓகே. எங்கெந்தெல்லாம் வந்து மக்கள் வந்து இங்கே வந்து உங்கள் கடையை வந்து விரும்பி வந்து வருவாங்க? நான் திருப்பத்தூர்லேருந்து வராங்க. இந்த சைடு ஆலங்காயம், மிட்டூர் பக்கம் சரௌண்ட் வரும் போகிறவங்கலாம் இங்கே வந்து. இந்த கடையோட நேம் தேவா டீ ஸ்டால். தேவா டீ ஸ்டால் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பத்தூர் டு ஆலங்காயம் ரூட்டில் தான் இருக்குது. திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு, ஆலங்காயத்துலேருந்து வரும்போது வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மார்னிங் 5:00 வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ 5:00 வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் வந்து ஒரு 7:00 கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 7:00 பார்த்திங்கன்னா வடை, அதாவது கேழ்வரகு வடை, போண்டா, உளுத்த வடை, அப்புறமா வந்து கார வடை, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேழ்வரகு வடை வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஸோ எல்லாம் திருப்பத்தூர் ஆலாங்காயம் இந்த வழியில் போகிறவங்க எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் வாங்கியிருக்கேன், நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. நம்ம வந்து ஓனர்கிட்ட மட்டும் பேசலை, இங்கே வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் இந்த கடையோட உணவுங்க எப்படி இருக்குது ஃபீட்பேக் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன உங்கள் பேர் சொல்லிடுங்க? என் பேர் எங்கோபுரம் ஆண்டியப்பனூர். ஆண்டியப்பனூர் டீ ஸ்டால் பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. டீ தேவா டீ ஸ்டால்ன்றது மெட்டூருக்கும் ஆயா குஷாபுக்கும் ஒரு 4-5 km டீ கடை இருக்குது. நல்லா ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. தோசை, வடை, போண்டா, டீ நல்லா வாண்டிபடி டீ மாதிரி நல்லா இருக்குது. வர ஜனால் ஓரளவுக்கு நல்லா கஸ்டமர் சாப்பிட்டு போகிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கடையில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எங்களுக்கு போண்டா பிடிக்கும், தோசை பிடிக்கும், நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. சாம்பார் செஞ்சு நல்லா கேழ்வரகு வடை எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கேழ்வரகு சோமாசா போடுறாங்க, பஜ்ஜி எல்லாம், மிளகா பஜ்ஜி போடுறாங்க, எல்லாமே எல்லாம் காலையில் 7:00 ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 4:00 க்ளோஸ் ஆகிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது சென்ட்ரல் சென்டர் மாதிரி இருக்குதுங்க. அதில் கேழ்வரகோட வந்து இங்கே மட்டும்தான் இந்த ஏரியாவில். ஆமாம், இந்த இதை வந்து திருப்பத்தூர் ஆலாங்கத்தில் இதுதான் ஏரியாங்க. இதை விட்டுனா ஒடுத்தில் போடுறாங்க. ஒடுத்தூரில் போடுறாங்க. அதை விட்டு குருராஜ பாளையத்தில். இதை விட்டு ஆண்டிப்பூர் தாங்க. ஆண்டிப்பூர் வேறு எங்கேயும் போடுறது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் ஐயா, நீங்கள் இதே விடுதாங்க. ஆ, இதே எந்த ஒரு குறையா இல்லை. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. சரி, படியா பஜ்ஜியா போண்டாவா அது இதான். எந்த ஒரு குறையா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேழ்வரகு இல்லை கேழ்வரகோட வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டிஃபன் ஐட்டம் ப்ளஸ் வந்து டீ ஸ்டால் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. சூப்பராக கேழ்வரகோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர மேக் பண்ணியிருக்காங்க. சுட சுட இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகும்போதும் வாங்கிட்டு போவோம். வந்து அவர் தான் மாஸ்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்குதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இங்கே ஆண்டிப்பனூரில் தான் வந்து இந்த கேழ்வரகு வடை வந்து இருக்குது. ஏன்னா நானும் பார்த்தேன், இந்த லைனில் யாருமே வந்து இந்த கேழ்வரகு வடை வந்து போடுறதில்ல. இங்கே வந்து யாரெல்லாம் வேணும் சாப்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா இந்த பக்கம் ஆலங்காயத்துலேருந்து திருப்பத்தூர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த தேவா டீ ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு வடை வந்து 7:00 ஸ்டார்ட் ஈவினிங் வரைக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா உடம்புக்கு வந்து எழுதிட்டுறதுனால அந்த கேழ்வரகோட வந்து வாங்கி சாப்பிட்றதுல அந்த பிரச்சனை எல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாவாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு இது ஒரு 50 ரூபாய்க்கு கட்டுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போவோம். சூப்பராக இருக்கும். ஹோட்டல்
இந்த பக்கம் வந்து வடையெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த பக்கம் டீ எல்லாமே இங்கே ஏ டு ஜெட். அதாவது வந்து சாப்பிட்றது வந்தால் சாப்பிட்டு டீ சாப்பிட்லாம், வடையும் இங்கே கிடைக்கும், வடையும் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல வந்து கிடைக்குது. வீட்டு 5 ரூபா இதை கேழ்வரகு வடை, இது வந்து வீட்டுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்கேன் பார்சல் கட் சொல்லி. ஸோ எல்லோரும் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஏன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்சல் வந்து கட்டிகிட்ருக்காரு, நமக்கு தான் ஒரு 50 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கேன். போயிட்டு வருங்க. சரி, 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 ஓகே, நன்றி, வணக்கம்.